ஆர்யா குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு நான் ஒரு போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து அலசி எடுத்துகிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முட்டைகோஸ், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு காலாழாக்கு, அதாவது ஒரு 250 grams ஆஃப் பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்தோடனே பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா வெந்து வந்தோடனே அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ரைஸ் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம சிக்கனையும் வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் சிக்கனில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், ஏன்னா ஆயில் விடலைன்னா கொஞ்சம் கொல கொலன்னு ஆயின மாதிரி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும், அதுக்காக ஆயிலும் விட்டு தண்ணி விட்டு ஒரு 2-3 whistles விட்டால் போதும். ஏன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக தான் இருக்குது, போன் இல்லாதது. ஸோ நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துட்ருக்கு. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு தண்ணியை இருத்துட்டு ஓப்பன்லேயே விட்டிங்கன்னா தான் உதிரியாக இருக்கும். நம்ம வந்து வடிகட்டுற மாதிரி வடிகட்டினோம்னா உள்ளுக்குள்ளேயே குழஞ்சிடும் ரைஸு, பாஸ்மதி ரைஸு. ஸோ இப்போ கடாய் வச்சு நம்ம எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாளிக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அண்ட் தென் வந்து பெப்பர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பச்சை மிளகாவை ரெண்டாக வந்து வகுந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி, கூட வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், ரொம்ப டார்க்காக வரணும் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே ஹைலி நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டு தான். பட் ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்தி. அவுட் சைட்னால் நமக்கு என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் வெங்காயம் வதங்கணும்னு போட்டுட்டு இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பும் அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மீன்வைல் இது வந்து நல்லா ஒரு 5 minutes சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. ஸோ இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம உதிர்த்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனா இங்கே சின்னதாக போட்டு வாங்கிட்டு வந்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ரோட் ஸ்டைலில் வந்துட்டு நமக்கு சிக்கனை வந்து நல்லா பொறிச்சிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து இந்த மாதிரி மாவுலாம் போட்டு இது பண்ணாமல் வெறும் சிக்கனே நமக்கு ப்ளைனாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ காய்கறிகள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னாலும் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸத்தோட மற்ற ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாமே வந்து எக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த வெஜ்ஜஸ் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு 2 முட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ முட்டையை வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், அண்ட் தென் அதுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்க்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு எல்லாத்துல உள்ள சுவையும் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் அந்தந்த ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே வந்து சால்ட் போட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்ம ஓவராலாக போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு சிலதில் உப்பு இருக்கும், சிலதில் உப்பு இருக்காது. ஸோ பாருங்கள் சூப்பரான, இப்போ இதில் நம்ம ரைஸ் போட்டோம்னா அது எக் ஃப்ரைட் ரைஸ் ஆகிடும். இதில் சிக்கனும் ஆட் பண்ணுறதுனால இப்போ இது வந்து நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து எப்பயுமே சிக்கன் போட்டுட்டிங்க இல்லை எது இந்த மாதிரி மற்ற ஐட்டங்கள்லாம் பண்ணும்போது பெப்பர், அண்ட் தென் வந்து மற்ற இந்த பிரியாணிலாம் பண்ணும்போது மஞ்சள் பொடி அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் ஸ்மெல் நமக்கு வராது. ஸோ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மிளகு வந்துட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். அந்த பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அது வந்து சிக்கன் சாலடு. ஸோ இது எல்லாமே நம்மளே யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ வடித்து வச்சுருக்கிற ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸு, அண்ட் தென் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து பரட்டி விட்ட மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. ஏன் சோயா சாஸு அண்ட் தென் அந்த டொமேட்டோ சாஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரெண்டாவது சாப்பிடும்போது ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு மேலே வந்து உதிர்த்து விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பலப்பலன்னு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது ரொம்பவே ஒரு நியூட்ரிஷியஸான டிஷ்ஷு தான். ஸோ நான் வந்துட்டு இதில் பெருசாக வேறு எந்த இதுவும் ஆர்டிஃபிஷியல்லாம் ஆட் பண்ணல. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், இணைந்திருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு எங்கள் சேனலில் வந்து செக் பண்ணுங்கள்.